அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் ஏவல் பில்லி சூனியம் வீட்டை விட்டு வெளியேற என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி தீய சக்திகள் வீட்டில் இருந்தால் நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் எடுத்தாலும் அது தடங்களில் தான் போய் முடியும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்காது குடும்பத்தில் அடிக்கடி சண்டை உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நாங்கள் சொல்ல போகிற விஷயத்த தீய சக்திகள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் கடையில் ஆஃபீஸில் இதை செய்யலாம் அதுவும் கண்டிப்பாக புது வீடு கட்டிட்டு போகும்போது புதுசாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது இதை செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது தீராத நோய் எந்த மருந்து மாத்திரை எடுத்தாலும் எனக்கு நோய் குணமாகலைன்னு சொல்கிறவங்க இதை செஞ்சிங்கன்னா உடனே பலன் கிடைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே ஓடி வந்து நம்மை காக்கும் முதல் கடவுள் விநாயகர் அதுவும் இது என்ன விநாயகர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு விநாயகர் இது வெள்ளருக்கு வேறால் செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகர் வெள்ளருக்கு செடியில் இருக்கிற சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சூரிய பகவானின் தன்மை கொண்ட தெய்வீக செடி பன்னெண்டு வருஷம் தண்ணி இல்லைன்னா கூட வளரக்கூடிய செடி இது சூரிய ஒளி மட்டும் இருந்தாலே போதும் சிவபெருமான் மற்றும் விநாயகரின் அம்சம் கொண்ட செடி இது இந்த வெள்ளருக்கு செடியோட வேற எடுத்து மர வேலை செய்கிற ஆசாரிக்கிட்ட கொடுத்து ஏழு விநாயகர் இந்த மாதிரி செஞ்சு வாங்கிக்கோங்க மற்ற எருக்கன் செடியோட வேறு எடுத்து நீங்கள் பயன்படுத்தி விநாயகர் செஞ்சீங்கன்னா ஒரு இருபது நாளையிலேயே மாவு மாதிரி உதிர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வெள்ளருக்கு வேறால் செய்யப்பட்ட விநாயகர் ஏழு செஞ்சு வாங்கிக்கோங்க இதிலிருந்து ஒரு விநாயகரை தனியாக எடுத்து வச்சிருங்க மீதி இருக்கிற ஆறு விநாயகரை உங்கள் வீட்டில் எங்கே வேணும்னாலும் இதை நீங்கள் வச்சுருங்க ஹாலில் டிவிக்கு மேலே ஷோகேஸில் ரூமில் கிச்சனில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆறு இடத்துல நீங்கள் வச்சுடுங்க அப்புறமா மீதி இருக்கிற ஒரு விநாயகரை நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க பூஜை அறையில் இருக்கிற விநாயகருக்கு சக்தி பல மடங்கு அதிகரிக்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒரு விநாயகருக்கு மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறத செஞ்சால் போதும் மீதி இருக்கிற ஆறு விநாயகருக்கு செய்ய வேண்டாம் ஒரு வெள்ளிக்கிழமை பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே அதாவது ராவு காலத்தில் நம்ம பூஜை அறையில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த விநாயகர் எடுத்து அதுக்கு மஞ்சளை ஃபுல்லாக பூசிடுங்க இந்த மாதிரி மஞ்சளை நல்லா தண்ணியாக கரைச்சி இந்த மாதிரி மேலே ஊற்றுனிங்கனாலே போதும் எல்லா இடத்துலையுமே மஞ்சள் பற்றும் இந்த மாதிரி நல்லா மஞ்சள் பூசினதுக்கப்புறமா இதை நீங்கள் பூஜை அறையிலேயே மறுபடியும் வச்சுடுங்க இப்போ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம மஞ்சள் பூசி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த விநாயகர் மேலேயே இப்போ நம்ம சந்தனம் பூச போகிறோம் இதை நீங்கள் கழுவெல்லாம் வேண்டாம் அது மேலேயே அப்படியே பூசிடுங்க சந்தனத்தையும் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அந்த விநாயகர் மேலே ஃபுல்லாக ஊத்திடுங்க இல்லைனா நீங்கள் கையில் கூட நல்லா தண்ணியாக கரைச்சி அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா பூசினதுக்கப்புறமா அது ஒரு ஃபேன் காத்துல காய வச்சுருங்க இது ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் பூஜை அறையில வச்சிருங்க எப்பயுமே நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த விநாயகருக்கும் சேர்த்து நீங்கள் பூஜை பண்ணிவிடுங்க இந்த ஏழு விநாயகர் வீட்டுக்குள்ளே இருந்தாலே போதும் எந்த ஒரு தீய சக்தியையும் வீட்டுக்குள்ள நுழைய விடாது வீட்டில் எந்த ஒரு தீய சக்தி எதிர்மறை ஆற்றல்கள் கந்திஷ்டி எடுக்க முடியாத ஏவல் பில்லி சூனியம் இருந்தால் அரை மணி நேரத்திலேயே வெளியேறிடும் இதுவே நீங்கள் கடையில் ஆஃபீஸில் வைக்கிறதா இருந்தால் ஒரு வெள்ளருக்கு விநாயகரை மட்டுமே வச்சா போதும் இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பேய் பிசாசு ஏவல் சூனியம் இருந்தால் வீட்டில் கெட்ட சேஷ்டைகள் இருக்கும் தானாக தாப்பால் போடும் தானாகவே கதவு திறக்கும் இந்த மாதிரி நடக்கும் இதை மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்க நினைக்கட்டும் ஆனால் இந்த கஷ்டத்தை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு இந்த ஏழு விநாயகரை நீங்கள் வீட்டில் வச்சா மட்டும் போதும் முப்பது நிமிஷத்தில் கெட்ட சக்திகள் வெளியேறிடும் அதனால் நீங்கள் புது வீடு புது தொழில் ஆரம்பிக்கும்போது போது கண்டிப்பாக இந்த ஏழு விநாயகரை வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது பண கஷ்டம் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் ஒருத்தருக்கு பல கஷ்டங்கள் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் செய்யலாமா அந்த பிரச்சனைக்கு எங்கே போகலாம் இந்த கோயிலுக்கு போகலாமா இல்லை எந்த சாமியார் சாமியார்கிட்ட போகலாம் இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் இதுக்கு நீங்கள் இந்த ஏழு விநாயகரை மட்டும் வச்சா போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை எல்லா கஷ்டங்களுமே தீந்திடும் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வெற்றியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்